அருள் செல்வத்தை பெற்றவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவார்கள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மாட்டேன், ஆனால் அதே சமயத்தில் உன் அருளை பெற்றுகிறேன், அருளை பெறுகிறேன், உன் அருள் துணை கொண்டு பிறர் கடியூர் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கு, அது விடுபட வேணும்னு கேட்கணும். அதுக்கும் அருள் செய்வார்கள். ஆகவே ஞானிகள் அருள் பெறுவதனாலே இப்போ அகத்தியசனையும் நந்தியசனையும் அருள் செல்வத்தை பெற்றதனால் என்ன ஏற்படும்? நிம்மதியான வாழ்க்கை உண்டாகும், நோயில்லா வாழ்வு உண்டாகும், குடும்பத்தை ஒற்றுமை இருக்கும், பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை அமைவார்கள், தகுதியுடன் நட்பு அமையும், ஆந்திசனுக்கு சிறப்பறிவரும் தன்னை பற்றியக்கூடிய தகமை உண்டாகும், பெரியவர்கள் ஆட்சி பெறலாம்னு சொல்லி அந்த அருள் செல்வத்தை பெற்றவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவார்கள், தொட்டோ தொடங்கும் என்று சொல்லி இது நேர வரையிலும் ஏதோ என்னுடைய அறிவுப்பட்டு சொல்லியிருக்கேன், அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். எனக்கு பண்ணி வேறு என்ன சொல்ல முடியும்? என் அனுபவத்தை தான் சொல்லுவேனே தவிர எனக்கு அனுபவத்துக்கு என்ன ஆகுது, எனக்கு அனுபவம் இல்லாத ஒன்று சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில் ஏற்பட்ட நான் ஆரம்ப காலத்தில் புலால் உண்டு இருக்கிறேன், அடாவது செய்திருக்கிறேன், பிற மனசை புண்பட பேசுவேன், கொடுமான கோபக்காரனா அடாவது பாவி யாசனை கேட்குறோம், என்னையா பாவம் செஞ்சேன், கடந்த காலத்து இளமையில் நான் செய்த பாவங்கள் கணக்கெல்லாம் வடங்க அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன் ஐயா, இப்போ ஏற்பட்ட பாவி எப்படியா நீ மன்னிச்சேன்னா, அவன் அப்படியே சிரிச்சிட்டு பாவம் செய்த பாவம் செய்ததுக்கு உணர்ந்தே இல்லைவா, அது சிறு இளம் வயசில் புலால் உண்டிருக்கிறேன், உயிர் கொலை செய்திருக்கிறேன், ஆடுகோழியெல்லாம் ஆடுகோழியை விட்டெல்லாம் கண்டு ரசிச்சிருக்கிறேன், அடாது செய்திருக்கிறேன், இந்த மாதிரி செய்தது பாவம்னு உணர்ந்து இல்லைவா, அதுவே நான் கொடுத்த பிக்சரான, இதை செய்யலை, இந்த செயல் தப்பு, இதை அடாது பேசியிருக்கிறேன், கோபமாக பேசியிருக்கேன், நல்ல நண்பர்கள் நல்ல தொண்டு செய்த மனசை புண்படுத்த பேசியிருக்கிறேன், இப்படி நினச்சி இல்லைவா, இப்படியெல்லாம் செய்திருக்கிறோம், நம்ம பாவம் செஞ்சுருக்கோமே என்னை நினைத்த இல்லைவா, நான் கொடுத்த பிச்சடா அந்த அறிவுன்னா, அப்பா நான் கொடுத்த பிச்சடா, நீ செய்த பாவத்தை உணரக்கூடிய அறிவு தந்து நான் கொடுத்துருக்குறேன், சரி பாவத்திலிருந்து விடுபட அருள் செய்தில, அது நான் கொடுத்த பிச்சை, நான் கொடுத்த பிச்சை தாண்டா, அதனால உனக்கு முன் செய்த வினை காரணமாக முன் செய்த பாவம் இருந்ததுனாலே நீ அடாது செய்திருக்கிறேன், ஆனால் புண்ணியம் செய்திருக்கிறேன், இவ்வளவு பாவம் செய்த போதிலும் புண்ணியம் செய்திருக்கிறேன், எங்கள் போன்ற ஞானிகளை பூஜை செய்திருக்கிறேன், இப்போ எங்கள் போன்ற ஞானிகளை பூஜை செய்ததுனாலே அந்த பூஜையும் புண்ணியம் இருந்ததுனாலே உன் குற்றத்தெல்லாம் மன்னித்து நீ செய்த பாவத்தெல்லாம் பொடியாக்கி உன்னால் யாராரு பாதித்தானோ அவனுக்கெல்லாம் நான் ஒரு அருள் செய்து அவனையும் காப்பாற்றிருக்கிறேன், உன்னை பாவத்திலிருந்து விடுபட செய்திருக்கிறேன், நீ நீடு வாழ வேண்டும் ஆசான் என்று சொல்லியிருக்கேன். ஆகவே நீங்கள் நாம் எல்லாம் இளம் வயசுலேயே ஆசான் ஆசி பெற்று கிடைத்திருக்கிற மாடு பிறவியை தக்கவாறு பயன்படுத்தி மரணமில்லா பெருவாறு பெறலாம், வேண்டாம் தள்ளியா நோயிலாக வாழலாம், வேண்டாம் தள்ளியா நோய் தான் இருக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.